ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை மூலக்கடையிலிருந்து மாத்தூர் போகிற ரோட்டில் இருக்கிற மாதவரம் கவர்மெண்ட் நர்சரிக்கு தாங்க வந்திருக்கோம். வீட்டில் செம்மையாக போர் அடிக்குதுன்னு நினைக்கிறப்ப தான் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவன் மாடித்தோட்டம் அமைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தான். சரி, நம்மளோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் பிளான்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறப்ப தான் மாதவரம் கவர்மெண்ட் நர்சரி நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சார், கவர்மெண்ட் நர்சரியில் என்ன வந்து பெருசாக இருக்க போகுது, அங்கே எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் கூட தான் நாங்கள் அங்கே போனோம் காய்ஸ். உண்மையிலே பார்த்தா இது ரொம்ப பெரிய நர்சரி தான், ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே எங்களுக்கு வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இன்னொன்று, நிறையா பிளான்ஸ் வந்து எங்களுக்கு பேரும் தெரியல, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்ட்டு கேட்குறப்போ நமக்கு ஒரு அக்கா கூடவே வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, நமக்கு என்ன பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிறத கூடவே பொறுமையாக நின்று ஒவ்வொரு பிளான்ஸாக எடுத்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கேட்குற வெரைட்டிஸாக அவங்க ப்ராப்பராக எடுத்து காமிச்சாங்க. இன்னொன்று, நாங்கள் வந்து பூ வெரைட்டி பூச்செடி மாதிரி தான் வாங்கலாம்னு சொல்லி போனோம். அப்போ தான் வந்து பார்த்தோம்னா எல்லா செடியும் கிடச்சிது எங்களுக்கு. மல்லி, சாமந்தி, கனகாபுரம், ஹைபிஸ்கஸ், அப்புறம் கோழிக்கொண்டை, பாரிஜாதம், செண்பகப்பூ, மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளான்ஸும் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பிளான்ஸுன்னு பார்க்குறப்ப கருவேப்பிலை, மருதாணி அப்படிங்கிற மாதிரியும் மோர் தென் 100 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு கைஸ். இண்டோர் பிளான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடு, பீஸ் லில்லி, ஸ்னேக் பிளான்ட், ஃபைக்கஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டோர் பிளான்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ அங்கே மேக்ஸிமம் அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரீஸ்ன்னு பார்த்தாலும் இந்த ரேர் வெரைட்டியான செம்மரம் இருந்துச்சு, கருங்காலி மரம் இருந்துச்சு, அப்புறம் நம்ம பார்க்குற நிழல் மரங்கள் நிறையாவே இருந்துச்சு, அப்புறம் மாதுளை, கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரீஸும் இருந்துச்சு. அதாவது மோர் தென் 500 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் மேலே அந்த நர்சரியில் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வேணும், ட்ரீஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஏன்னா எல்லா டைமும் எல்லா பிளான்ஸும் அவைலபிளாக இருக்காது. ஏன்னா நிறையா பல்க் ஆர்டர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க மூவாக அவங்க வந்து பதியம் போட்டோ இல்லை வந்து சீட்லிங் போட்டோ தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் சர்ச் பண்ணுற பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதுக்கான காண்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க காய்ஸ். நாங்கள் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட் இருக்கா இல்லை நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் ஏதாவது வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறப்போ அவங்க வந்து நிறைய கீரை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இங்கிலீஷ் லெவண்டர் இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கிலீஷ் லெவண்டர் ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பிளான்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ரேட்டும் என்னென்ன பிளான்ஸ் வாங்குறதுங்கிறத சொல்கிறேன். பாரிஜாதம் பிளான்ட் வாங்கியிருந்தோம், இது வந்து ஒரு 10 rupees சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷ் லெவண்டர் ஒரு 20 rupees சொன்னாங்க. அப்புறம் செண்பகப்பூ செடி அது வந்து 15 rupees. அப்புறம் வல்லாரை 10 rupees சொன்னாங்க. அப்புறம் ஃபைக்கஸ் ட்ரீ வந்து ஒரு 20 rupees சொன்னாங்க. அப்புறம் திருநீர் பச்சிலை செடி ஒன்று வாங்கியிருந்தோம், அது வந்து 10 rupees சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாட்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ மிட் சைஸ் பாட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 25 rupeesன்னு சொல்லி வாங்கினோம். அப்புறம் செம்மண் வந்து ஒரு பேக், 20 kg பேக் வந்து 100 rupeesும், அப்புறம் உரம் போட்ட கலவை மண் வந்து ஒரு பேக் வந்து 150 rupeesும் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வாங்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும், நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் நான் சூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாதவரம் போகலாம். ஏன்னா உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு நர்சரி, கவர்மெண்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய நர்சரி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு காய்ஸ். ஸோ நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பிளான்ஸை வந்து வாங்குங்க. வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்கலாம். உண்மையிலே இந்த வெயிலுக்கு வந்து நம்ம மாடித்தோட்டம் அமைக்கிறப்போ நம்ம வெயிலையும் வந்து ஈடுகட்டலாம். ஸோ நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாபி வந்து செட்டான மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அப்புறம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ்.